அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற காணொளி பகுதி எதுவென்றால், கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய வரலாற்று கால பகுதியிலே பல்லவர் காலம் தொடர்பாக நாம் இன்று மிக விரிவாகவும் நேர்த்தியாகவும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நான் உங்கள் அகரம் தினேஷ் உங்களுக்கான தமிழ் இலக்கிய வரலாற்று காலப்பகுதிகளுக்கான காணொலிகள் சங்ககாலம் மற்றும் சங்கமறிவிய காலம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பகுதியானது பல மாணவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பல்லவர் மற்றும் பாண்டிய காலமும் அடுத்த காணொலியாக சோழர் கால அறிமுகத்தை நான் கொடுத்துவிட்டு ஏனைய பகுதிக்குள் செல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையிலே எதிர்வருகின்ற மாதம் எதிர்வருகின்ற தினங்களிலே கல்வி பொருத்தராதர உயர்தர எழுத இருக்கின்ற அன்பு செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய காணொலி பகுதிக்குள் செல்லலாம். அதற்கு முன்பாக எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்துக்கு நீங்கள் முதல் முறையாக பிரவேசிக்கின்றீர்கள் எனில் மறக்காமல் எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இதிலிருந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கலாம். அந்த வகையிலே முதலாவது நாம் பார்க்க இருக்கின்றது பல்லவர்களினுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது. நாம் சற்று பின்னோக்கி பார்க்கலாம். எங்களுடைய வரலாற்று காலகட்டம், வரலாற்று காலகட்டத்தின் அடிப்படையிலே காலங்களை நாம் எவ்வாறு பிரிப்போம்? கிமு முதலாம் நூற்றாண்டு தொடக்கம், கிமு முதலாம் நூற்றாண்டு தொடக்கம், அல்லது கிமு மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம், கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை இங்கே பார்க்கலாம். கிமு மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம், கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை நாங்கள் சங்க காலம் என்று சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக கிபி மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம், கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை, ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே முடிவடைகிறது சங்கமருவிய காலம். சங்கமருவிய காலம் அது களப்பிரர் காலம் என்றும் அழைப்போம், களப்பிரர்களுடைய ஆட்சி காலம். அடுத்ததாகத்தான் எங்களுடைய இந்த பல்லவ பாண்டிய காலம் என்ற ஒரு காலம் தோற்றமடைகிறது. இந்த பல்லவர் பாண்டிய காலத்தை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது கிபி ஆறாம் நூற்றாண்டு தொடக்கம், கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு காலம் வரையிலான காலப்பகுதியை நாங்கள் பல்லவர் காலம் என்று சொல்லலாம். பல்லவர் காலம் மட்டுமல்ல, பல்லவ பாண்டிய காலம் என்று நாம் இதனை அழைப்பதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கலாம். அதாவது இது இந்திய தேசம், இந்திய நாடு, வங்காள விரிகுடா மற்றும் இலங்கை நாடுகள், இது இமயமலைத்தொடர். இந்த நாட்டிலே இந்த பகுதியை சேரர்கள் ஆட்சி செய்து வர இதனை பாண்டியர்களும் சோழர்களும் ஆட்சி செய்து வருகிறார்கள். ஆகவே சேர சோழ பாண்டிய நாடாக இருந்த இந்த நாடு கிமு மன்னிக்க வேண்டும் கிபி மூன்றாம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே வடக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு இனத்தவரான களப்பிரர்களின் ஆட்சியின் காலக்கமாக மாறுகிறது. ஆகவே மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம் ஆறாம் நூற்றாண்டு வரையிலே தமிழகமானது களப்பிரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சியிலே அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த காலப்பகுதியிலே வேற்று நாட்டவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் நாம் வடுகர்கள் என்று சொல்லுவோம், களப்பிர வடுகர்கள் என்று சொல்லுவோம். ஆகவே இவர்களினுடைய ஆட்சி காலத்தில் தமிழகமானது பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு உருவாகிறது, இருண்ட காலமாக மாறுகிறது. ஆட்சியிலே அரசாட்சியிலே இருண்ட காலமாக மாறி இருக்க மீண்டும் தலை தோங்குகிறார்கள் எங்களுடைய பாண்டியர்கள். இங்கே எங்களுடைய பாண்டியர்கள் பாண்டியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மீண்டும் ஏற்கனவே இருந்த சேர சோழ பாண்டியர்களிலே பாண்டியர்கள் மீண்டும் தலை தோங்குகிறார்கள். எங்கே மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம் ஆறாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம் 565 காலகட்டம், 565 கிபி 565 காலகட்டத்திலே இந்த பாண்டியர்கள் மீண்டும் தன்னுடைய ஆட்சியை நிறுவ முயற்சி செய்கிறார்கள். ஆகவே இதே காலகட்டத்திலே பாருங்கள், இங்கே சேரநாடு, இங்கே சோழநாடு,
இங்கே தொண்டை மண்டலம் பாண்டிய நாடுகள் இருக்க, இங்கே பாண்டிய நாடு சேர சோழ பாண்டிய நாடுகள் இங்கே இருக்க, நாம் இதிலே பார்க்கலாம். சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு என்று சற்று விரிவடைந்த ஒரு காலப்பகுதியாக இருக்க, இந்த காலப்பகுதியிலேதான், இங்கு இந்த கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய காலப்பகுதியிலேதான் இந்த பல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்தியாவினுடைய இந்த தென்னகத்தை நோக்கி வருகிறார்கள். தென்பகுதி. யார் இந்த பல்லவர்கள் என்றால், இவர்கள் தமிழகத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தார்கள் என்றால், இந்த சாதவாகனம் என்ற ஒரு பேரரசு இந்தியாவிலே நிலை கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த காலகட்டத்திலே இந்த சாதவாகனம் வந்து இந்தியாவினுடைய வடபகுதியிலே இருக்கிறது. இந்த பகுதியிலே சாதவாகன பேரரசு என்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ய அரசு, இந்த அரசுக்கு கீழ் ஒரு சில குறுநில மன்னர்களாக ஆங்காங்கு ஒரு சில நாடுகளை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் இந்த பல்லவர்கள் என்று சொல். ஆகவே இந்த பல்லவர்கள் இந்த சாதவாகன பேரரசுக்கு வரி செலுத்துபவராகவும் கப்பம் செலுத்துபவராகவும் இருந்தார்கள். இதே காலகட்டத்தில் தான், எப்பொழுது என்றால், ஏறத்தாழ கிபி 3ஆம் நூற்றாண்டில்தான் இங்கு யார் வருகிறார்கள், களப்பிரர்கள் வருகிறார்கள். அதே காலகட்டத்தில், கிபி 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இந்த சாதவாகன பேரரசிடம் இருந்து இந்த பல்லவ அரசு விடுதலை பெறுகிறது, சுதந்திரமடைகிறது. சுதந்திரமடைந்து கொண்டு இந்த சாதவாகன பேரரசோடு போர் புரிந்து இந்த சாதவாகன பேரரசிலே இருக்கக்கூடிய சகல நாடுகளையும் தன்வசப்படுத்தி கொள்கிறது இந்த பல்லவ நாடு. 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு இந்தியாவிலே களப்பிரர்களுடைய வருகையின் அதே நேரத்தில் அங்கே சாதவாகன பேரரசிலே பல்லவருடைய ஆட்சி காலம் நிலவுகிறது. ஆகவே 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு வரை இந்த பல்லவர்கள் பல்வேறுபட்ட நாடுகளை கைப்பற்றுவதற்கு பல்வேறு வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏறத்தாழ 300 ஆண்டு கால பகுதியின் பின்பே இந்த களப்பிரர்களுடைய ஆட்சி முடிவடைகிறது. களப்பருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறது. காரணம், இந்த வர்ணாச்சிர தர்மம், மக்களுக்கிடையிலான வெறுப்பு, மன்னனுடைய மதமாற்றம், இவ்வேறுபட்ட பல்வேறு காரணங்களால களப்பிரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்திய நாட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் தான் இங்கே பாண்டியர்கள் இந்த களப்பிரர்கிட்ட இருந்து தன்னுடைய நாட்டை மீண்டும் வாங்கி கொள்கிறார்கள். ஆகவே இதை பார்த்த பல்லவர்கள், ஆம், இந்தியாவினுடைய தென்கரை பகுதியிலே, இந்த பகுதின்னு சொல்லுவோம், இந்த பகுதி தென்கரை பகுதியிலே சேர சோழ பாண்டிய நகரம் ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சியில் இப்பொழுது களப்பிரர் ஆட்சி வீழ்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்தை ஏதுவாக பயன்படுத்தி கொண்டு எங்கே வருகிறார்கள், இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி, இந்திய நாட்டினுடைய கிழக்கு பகுதி அல்லது இந்தியாவினுடைய தென்னக பகுதி என்று சொல்லுவோம். இந்திய பகுதியினுடைய தென்னகம் என்று சொன்னாலும் பரவாயில்லை, இந்தியா நாட்டினுடைய கிழக்கு என்றாலும் ஒரே விடயம்தான். ஆகவே இந்த பகுதியிலே வந்து தன்னுடைய ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறார்கள். எதை, காஞ்சிபுரம் என்ற இடத்தை தலைநகராக கொண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் இந்த பல்லவர்கள். ஆகவே பல்லவர்கள் இந்த பகுதியையும் பாண்டியர்கள் இந்த பகுதியையும் ஆட்சி செய்த காலம்தான் இந்த பல்லவ பாண்டிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலே பாருங்கள், காஞ்சியை தலைநகராக கொண்டு பல்லவருடைய ஆட்சி. இங்கு கொங்கு நாடு, தூள நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு என்றெல்லாம் பல்வேறுபட்ட நாடுகள் இருக்கு. தொண்டை மண்டலம் என்று சொல்கிறார்கள். மதுரை, வைகரை, கரூர், உறையூர் போன்ற நாடுகள் என்ற பகுதிகள் இருந்தாலும், எங்களுக்கு இந்த பகுதியில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி, எவ்வாறு பல்லவர்கள் கீழே வருகிறார்கள், அதாவது சாதவாகன என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திலே இருந்து கொண்டு அந்த சாம்ராஜ்யத்திலே இருந்த சாதவாகன பேரரசை அழித்துவிட்டு அங்கே நிலை கொள்கிறார்கள். அதிலிருந்து எங்கே வருகிறார்கள் என்றால், இங்கு களப்பிரர்களை அடித்து விரட்டிவிட்டு மீண்டும் இந்த தொண்டை மண்டலம் மற்றும் பல்லவ நாடு என்று சொல்லக்கூடிய இந்த எல்லா பகுதியையுமே, சோழ நாடு போன்ற எல்லா பகுதியையுமே தன்வசப்படுத்துவதற்காக பாண்டிய பல்லவர்கள் நிலை கொள்கிறார்கள். இந்த அரசை தான் நாங்கள்
பாண்டிய அல்லது பல்லவ அரசு ஆட்சி முறைகள் என்று சொல்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கிமு 200 ஆம் ஆண்டு முதல் கிபி 250 ஆம் ஆண்டு வரை சாதவாகன பேரரசும் தமிழகமும், ஆகவே அந்த காலகட்டத்திலே நிலவிய ஒரு பேரரசு தான் இந்த சாதவாகன பேரரசு. ஆகவே சாதவாகன பேரரசினுடைய ஒரு கிளை பரப்பு தான் இந்த பல்லவர்கள். பல்லவர்கள் நேரடியாக எங்கே தாக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் தமிழகத்திலே தாக்கம் செலுத்துகிறார்கள். இதற்கான காரணம் களப்பிரர்களுடைய ஆட்சி வீழ்ச்சியும் அதே நேரம் சேர சோழ பாண்டியனுடைய வீழ்ச்சியும் தான். இந்த காலப்பகுதி தான் எங்களுக்கு பல்லவ பாண்டிய காலம். ஆகவே இரண்டு கட்டங்களாக நாம் பிரிக்க முடியும். நாம் பின்பு பார்ப்போம் அது இரண்டு கட்டங்கள் எவை எவ்வாறு இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமானது எதுவென்றால் ஏறத்தாழ 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலான இந்த பல்லவ அரசுகளுடைய தாக்கம் எவ்வாறு காணப்பட்டது என்பதுதான். நாம் அடுத்த பகுதிக்குள் செல்லிவிடலாம். ஆகவே நாம் அறிமுகத்தை பார்ப்போம் மாணவர்களை. பல்லவர் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. அப்போது தென்னிந்தியாவில் இதில் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. நான் அதனால்தான் இங்கே இரண்டு விடயத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஒரு சில விடயங்கள் தென்னிந்தியா என்று சொல்லவும் ஒரு சில கருத்துக்கள் வட இந்தியா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எதுவென்ற கருத்து இன்னும் சரியாக நிலை கொள்ளவில்லை. பெரும்பாலாக வட இந்தியாவிலிருந்து தான் சாதவாகனர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று பெரும்பாலான கருத்துக்கள். ஆனால் இன்றைய தொழில்நுட்பத்தின் மூலமாக நான் தேடிய போது தென்னிந்தியா என்று நிலை கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வட இந்தியா என்றே சொல்லுங்கள். நான் இரண்டு கருத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஆகவே சாதவாகனங்களினுடைய ஆட்சி இருந்து பல்லவர்கள் சாதவாகனர்களின் கீழ் ஒரு துணை அரசாக இருந்தனர். இருப்பினும் 3ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் சாதவாகனர்களின் ஆட்சியிலிருந்து தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏற்கனவே பார்த்துவிட்டோம், சதவாகன குழுவிலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு தான் ஒரு தனி அரசாட்சியை நிறுவுகிறார்கள் இந்த பல்லவர்கள். பல்லவர்களின் முதல் ஆட்சியாளர் சிம்மவர்மன் ஆவான். ஆகவே சிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளன் தான் கிபி அவர் கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தார். அவர் பல்லவர்களின் ஆட்சியை தென்னிந்தியாவில் ஒரு முக்கிய சக்தியாக உருவாக்கினார். இந்த இவரை நினைத்துக் கொள்ளுங்கள், இவர் தான் எங்களுடைய சிம்மவர்மன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த சிம்மவர்மன் என்ற ஆட்சியாளன் எங்களுடைய சாதவாகன குழுவிடமிருந்து தனி ஒரு அரசாக ஆக்கி கொண்டு தென்னிந்திய பகுதியை என்ன செய்கிறான் என்றால் இந்த தென்னிந்திய பகுதியை தன்னுடைய அரசாட்சியின் கீழ் கொண்டு வருகிறான். முழு நாடும் தன் வசப்படுகிறது. ஆகவே இவன் இந்த அரசாட்சியின் பின்பாகத்தான் பல்லவ அரசு வளர்ச்சி அடைகிறது என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே பல்லவரின் ஆட்சி இரண்டு முக்கிய காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்த்தோம். பார்க்கலாம் அது இரண்டு என்னவென்று. இந்த பல்லவர்களுடைய ஆட்சி காலம் முதல் கட்டம் கிபி 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை இந்த காலகட்டத்தில் தான் பல்லவர்கள் தென்னிந்தியாவில் தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்தவும் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தவும் கவனம் செலுத்துகிறார்கள். இந்த சிம்மவர்மன் என்ற ஆட்சியாளனுடைய பிற்பாடு காரணம் இந்தியா சாளு வம்சிய இந்த வம்சத்தினுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தாங்களும் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும், இந்திய நாடு மட்டுமல்லாமல் உலக நாடு மேல் ஆசை கொள்கிறார்கள் பல்லவர்கள். அந்த காலகட்டத்திலே முதலாவது தன்னுடைய ஆதிக்கத்தை சிறிது சிறிதாக செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். களப்பிரர்கள் வருகின்ற அதே சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் தங்கள் தலைநகரான காஞ்சிபுரத்தை ஒரு முக்கிய வணிக மற்றும் கலாச்சார மையமாக மாற்றினார்கள். ஆகவே நாம் இங்கே பார்த்தோம் எங்களுக்கு காஞ்சிபுரம். ஆகவே இதுதான் எங்களுடைய காஞ்சி என்று சொல்லக்கூடிய நகர் காஞ்சி நகர். ஆகவே தொண்டை மண்டலம் காஞ்சி நாடு, காஞ்சிபுரம் தொண்டை மண்டல நாடு, சோமகூடம், கோதாவரி நதிகள் இவ்வாறான பல்வேறுபட்ட இடங்களை மையமாக கொண்டு ஆட்சி புரிகின்ற இந்த இடம்தான். ஆகவே தன்னுடைய அந்த அரசாட்சியை விரிவுபடுத்த எண்ணி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொள்கிறார்கள். ஆகவே இரண்டாவது காலகட்டத்தை நாங்கள் பார்த்தால் இரண்டாவது காலகட்டம் கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்த காலகட்டத்தில் பல்லவர்கள் தங்கள் ஆட்சியில் உச்சத்தை அடைந்தனர் என்றுதான் கூறலாம். ஆகவே 6, 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் இந்தியாவினுடைய கலை கலாச்சாரம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி மிக பிரமாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டார்கள் இந்த பல்லவர்கள் என்று சொல்லலாம். ஆகவே இவர்கள் இந்த 3 நூற்றாண்டுகளிலே மிகப்பெரிய மாற்றத்தை எங்களுடைய இந்தியாவிலே ஏற்படுத்தி இன்று இந்தியாவினுடைய ஒரு தொன்மைக்கு காரணமாக அமைந்தவர்கள் இந்த பல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் எந்த ஒரு
ஐயப்பாடுமே இல்லை. இதற்கான காரணம் பல்லவர்களுடைய வருகைதான். பல்லவருடைய வருகையின் பின்புதான் இந்தியாவிலே கட்டிடக்கலை நிர்மாணம் அதிகமாக மாற்றமடைகிறது என்பதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும். அவர்கள் தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்கள் மேலை சாளுக்கியர் மற்றும் பாண்டியர்களுடன் போரிட்டனர். ஆனால் இருதரப்பினர் வெற்றியும் பெற்றனர். ஆகவே இவர்கள் சாளுக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு, அவர்களும் வடபிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர்தான். ஆகவே இந்த சாதவாகன வம்சத்தில் இருந்த அதே காலகட்டத்தில் சாளுக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு நிலை வருகிறது. ஆகவே அந்த சாளுக்கிய வம்சத்தோடும் பக்கத்திலே இருந்த யாரு, எங்களுடைய பாண்டியர்களோடும், ஏன்னா களப்பிரர்கள் ஆட்சியின் பின்பு பாண்டியர்கள் தலைத்தோங்க அதே காலகட்டத்தில் தான் பல்லவர்களும் இந்தியாவுக்குள் வருகிறார்கள். பாண்டிய ஆட்சியும் இந்தியாவில் இருக்கிறது, பல்லவருடைய ஆட்சியும் இருக்கிறது. அதே காலகட்டத்தில் இந்த பல்லவர்களுக்கு இரண்டு பிரச்சனை. ஒன்று, மேலே காணப்படக்கூடிய இந்த சாளுக்கிய இனம், சாதவாகன வம்சம் அங்கு அழிவடைகிறது, சாளுக்கிய இனம் என்ற ஒரு இனம் இருக்கிறது. கீழே இந்த பக்கத்திலே எங்களுக்கு, இதுதான் இந்தியா, இந்த பக்கத்திலே பாண்டியர்களும் இந்த பக்கத்திலே சாளுக்கியர்களும் யாரை துரத்துகிறார்கள் என்றால், இங்கே காஞ்சியை தலைநகரமாக கொண்ட பல்லவர்களை அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இங்கேயும் அடித்து இவர்களையும் அடித்து துவம்சம் செய்கிறார்கள் எங்களுடைய பல்லவர்கள். ஆகவே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் பல்லவர்கள். இருதரப்பினரிடம் வந்து வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, பல்லவர் காலம் தென்னிந்தியாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம். அவர்கள் கலை, கலாசாரம், கட்டிடக்கலை மற்றும் சமூகம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்கிறார்கள். ஆகவே நாம் சமயம் பற்றி நாம் அங்கே பார்க்கலாம், சமயம் பற்றி நாம் இங்கே பார்க்கவில்லை. சமயத்தினுடைய வளர்ச்சி, சமயப்புறை, இதெல்லாம் அதிகமாக காணப்படும் இலக்கியத்தினுடைய வளர்ச்சி எல்லாம் நாம் அடுத்தடுத்ததாக அடுத்தடுத்த காணொலிகளிலே பார்க்கலாம். இந்த காலப்பகுதியிலே நாம் இந்த காணொலியிலே நாம் பார்க்க வேண்டிய விடயம், எவ்வாறு பல்லவர்கள் இந்தியாவுக்குள் வருகிறார்கள், எவ்வாறு தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துகிறார்கள் என்பது பற்றியாக மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே இரண்டு காலகட்டம் பார்த்திருக்கிறோம். கலை கலாச்சாரத்தில் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பல்லவர்களினுடைய அரசாங்கம் ஒரு மத்தியப்படுத்தப்பட்ட அமைப்பாக இருந்தது. பெரும்பாலாக ஆரம்ப கால அரசியல் மத்தியமயப்படுத்தப்பட்ட, அதாவது மன்னனை அடிப்படையாக கொண்டு ஏனைய ஆட்சியை நிறுவக்கூடிய ஒரு அரசாகத்தான் அங்கு இருந்திருக்கிறது. ஆகவே மன்னன் தான் மிக முக்கியமானவனாக இருந்திருக்கிறான். அதுதான் பல்லவருடைய அரசாங்கம் ஒரு மத்தியமயப்படுத்தப்பட்ட அமைப்பாக இருந்தது. மன்னர் ஆட்சியின் தலைவராக இருந்தார். அவர்களுக்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் மற்றும் பிற ஆதரவாளர்கள் உதவினார்கள். ஆகவே இதுதான் மத்தியமயப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அரசன் மிக முக்கியமான புள்ளியாகவும் ஏனையவர்கள் அதிலிருந்து உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். பல்லவர்கள் தங்கள் ஆட்சியை வலுப்படுத்துவதற்காக ஒரு வலுவான இராணுவத்தை உருவாக்கினார்கள் என்று நாம் குறிப்பிட வேண்டும். ஆகவே இதுதான் எங்களுடைய முக்கியமான அரசன். ஆகவே ஒவ்வொரு படிக்கட்டுகளாக அமைத்து இந்த பல்லவ ஆட்சி உயர்நிலைக்கு கொண்டு சொல்வதற்கு அவர்கள் ஏதுவாக அமைந்தார்கள். ஆகவே மன்னனுக்கு கீழ் மந்திரிகள், மந்திரிகளுக்கு கீழ் அதிகாரிகள், அதுக்கு கீழ் உதவியாளர்கள், ஆதரவாளர்கள், கீழ் எங்களுக்கு இராணுவம். ஸோ இவ்வாறாக ஒவ்வொரு படிநிலையாக எங்களுக்கு இந்த பல்லவர் ஆட்சி காலம் அமைந்திருந்தது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆகவே தென்னிந்தியாவினுடைய முக்கியமாக இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள், அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமானது. இராணுவ படையொன்றை தயார் செய்த நிலையில் இருந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இரண்டு பிரச்சனை. ஒன்று, இந்தியாவினுடைய தென்னக பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டியனுடைய இடையூறு, அது அடுக்கதாக இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாளுக்கியனுடைய தாக்கம். ஆகவே இருவர்களையும் நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வலுவான இராணுவம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த இராணுவமும், அந்த இராணுவம் மட்டும் போதாது, இராணுவம் மட்டும் இருந்தால் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு சிறந்த மக்கள் ஆதரவு அளிக்கக்கூடிய மக்கள் தொகை இருந்திருக்க வேண்டும். அதே நேரம் அந்த மன்னன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒருத்தனாக இருந்திருக்க வேண்டும். மன்னன் ஒரு சிறந்த ஒரு வீரனாக இருந்திருக்க வேண்டும். ஒரு புத்தி சாதுரியமுடைய ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இரண்டு ராஜ்யங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு வேறு ராஜ்யத்திலிருந்து வந்து ஒரு தமிழகத்தை கைப்பற்றி 300 ஆண்டுகால ஆட்சியை நிலைநிறுத்தியது என்பது சாதாரண விடயம் அல்ல என்பதை நாம் பார்க்கணும். அதே நேரம் பல்லவர்கள் தங்கள் ஆட்சியின் போது தென்னிந்தியாவில் ஒரு பகுதியை கலாச்சாரம் மற்றும் சமூக எழுச்சியை கண்டனர். அவர்கள் கட்டிடக்கலை, சிற்பம், ஓவியம், இலக்கியம் மற்றும் இசை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தனர். ஆரம்ப காலத்தில், சங்ககாலம், சங்கமுறிய காலத்திலே இசை என்ற வடிவம் எங்களுக்கு இல்லை. செய்யுள்கள் என்ற வடிவம் இருந்திருந்தாலும் தாளம், இசை, லயம், விருத்தம் இவ்வாறான ஒரு ஓசை மிகுந்த ஒரு பாடல்களை உருவாக்கியதில் இந்த பல்லவர்களுடைய தாக்கம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதை நாம் அடுத்ததாக பார்க்கலாம். சமயம் என்ற அடிப்படையிலே நாம் அதற்குள் அதனுடைய இலக்கியங்கள் எவ்வாறு இருந்தன, இலக்கியத்தினுடைய வகைப்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தது, அதனுடைய தன்மை எவ்வாறு, இலக்கிய பண்புகள் எவ்வாறு இருந்திருக்கிறது
என்பதை நாம் அடுத்ததாக பார்க்கலாம். ஆகவே இவர்களுடைய ஆட்சிதான் எங்களுக்கு கட்டிடக்கலையாக இருக்கட்டும், சிற்பம், ஓவியம், இலக்கியம் என்று அனைத்து விதமான விடயங்களும் வளர்ச்சி பெற்றிருந்தன என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக பல்லவரின் ஆட்சி 9ஆம் நூற்றாண்டிலே முடிவடைந்தது. அவர்கள் மேலை சாளுக்கியர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். ஆகவே ஏற்கனவே நாம் சாளுக்கியர்களோடு வெற்றியடைந்திருந்தாலும் கூட 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் குளறுபடிகள், அங்கு மன்னனுடைய வீழ்ச்சி, ஒரு சிறந்த மன்னன் ஒருவனங்கு பல்லவர் காலத்தை கட்டியெழுப்ப முடியாமை, இவ்வேறுபட்ட பல்வேறுபட்ட காரணிகள் இங்கு மேலை சாளுக்கியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் அவர்களின் அரசியல், கலாச்சாரம் மற்றும் சமூக சாதனைகள் இன்னும் தென்னிந்தியாவின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி தான் வருகின்றன என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. காரணம், பல்லவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களாக இருக்கட்டும், கலை கலாச்சாரமாக இருக்கட்டும், அங்கே பரப்பப்பட்ட இலக்கியங்களாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், இன்றும் தமிழகத்தில் நிலை நின்று நிற்கின்றன. இன்று தமிழர்கள் சைவ சமயம் என்று சொல்கின்ற பொழுதோ, அல்லது தமிழர்கள் என்று நாம் பெருமை பீற்றுக் கொள்கின்ற பொழுதோ, நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு நபர்களாக பல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள், பல்லவ பாண்டிய காலம் அமைந்திருக்கிறது என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலியில், அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் அகரம். அடுத்த பகுதியிலே நாம் பல்லவர்களினுடைய சமய நிலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களை மறக்காமல் எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு தினம் தினம் பார்த்துக்கொள்ள, அதே நேரம் ஏனைய மாணவர்கள் இதிலிருந்து பயன்பெற்றுக் கொள்ள நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே இருக்கின்ற அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பகுதியிலே அதிகமாக குழப்பங்கள் இருக்கின்றன என்பது பற்றியான கருத்துறப்பெட்டிகளை, கருத்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்த ஒரு காணொலி நாம் சந்திக்கலாம். மாணவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளையும், உங்களுடைய அந்த தமிழ் மொழி சார்ந்த பிரச்சனைகள் என்னுடைய கருத்துரைப்பேட்டில் கட்டாயமாக தெரிவியுங்கள். உங்களுடன் நான் அதிகமாக கலந்துரையாட இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.